நூல்களும் பாடல்களும். மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 31 பாடல்கள். மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 31 பாடல்கள். ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 100 வெண்பா. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. சிறுபஞ்சமூலம் எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 97 வெண்பா. சிறுபஞ்சமூலம் எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 97 வெண்பா. 97 பாடல்கள் என்பதை விட 97 வெண்பாக்கள் என்பதுதான் மிகச்சரியானதாகும். நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? நாலடியார் எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 400 வெண்பாக்கள். நாலடியார் 400 வெண்பாக்களை கொண்டுள்ளது. அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 225 பாடல்கள். அறநெறிச்சாரம் 225 பாடல்களை கொண்டுள்ளது. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. அவை எழுத்து, சொல், பொருள் ஆகியன ஆகும். தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. எழுத்து, சொல், பொருள் ஆகும். தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? 27 இயல்கள். அதிகாரத்திற்கு 9 இயல்கள் வீதம், மொத்தம் 27 இயல்களை கொண்டுள்ளது. தொல்காப்பியம் 27 இயல்களை கொண்டுள்ளது. பெருமாள் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 105 பாடல்கள். பெருமாள் திருமொழி 105 பாடல்களை கொண்டுள்ளது. திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்கள் மற்றும் எத்தனை படலங்களை கொண்டுள்ளது? 3 காண்டங்கள் மற்றும் 64 படலங்களை கொண்டுள்ளது. திருவிளையாடற் புராணம் 3 காண்டங்கள் மற்றும் 64 படலங்களை கொண்டுள்ளது. அவை மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாளவாய் காண்டம் ஆகும். மதுரை காண்டம் 18 படலங்களையும், கூடர் காண்டம் 30 படலங்களையும், திருவாளவாய் காண்டம் 16 படலங்களையும் கொண்டுள்ளது. கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது? கம்பராமாயணம் 6 காண்டங்களை கொண்டுள்ளது. அவை பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம் மற்றும் யுத்த காண்டம் ஆகும். கம்பராமாயணம் 6 காண்டங்களை கொண்டுள்ளது. தேங்க்யூ.